ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாரா பட்ஸ் லாக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஜ்ஜீஸ் வளர்க்குற எல்லாருக்குமே உள்ள பெரிய கன்ஃபியூஷன், அதாவது பஜ்ஜீஸோட ஏஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக பஜ்ஜீஸ் வளர்க்க நினைக்கிறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளமே மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் அண்ட் அதோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான். ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது மேல் ஃபீமேல் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. பஜ்ஜீஸோட ஏஜில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிக், செகண்ட் ஸ்டேஜ் செமி அடல்ட், தேர்ட் ஸ்டேஜ் வந்து அடல்ட். சிக் ஸ்டேஜோட டியூரேஷன் எக் ஆச் ஆனதுல இருந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் அதை நம்ம சிக்குன்னு தான் சொல்லுவோம். செமி அடல்ட் ஸ்டேஜோட டியூரேஷன் அந்த 4 மந்த்ஸ்ல இருந்து 8 மந்த்ஸ் பீரியட் வரைக்கும் செமி அடல்ட்னு சொல்லுவோம். இந்த செமி அடல்ட்லயே 2 ஸ்டேஜஸ் இருக்கு. தென் அடல்ட் ஸ்டேஜோட டியூரேஷன் அபவ் 8 மந்த்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம வீட்லேயே எக் வச்சு க்ரோத் ஆகிட்டு வர அந்த பஜ்ஜீஸ்க்கு அதோட மந்தை கால்குலேட் பண்ணி இப்போ அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த டெக்னிக் வெளியிலிருந்து பெட் ஷாப் இல்லைன்னா பிரீடர் கிட்ட இருந்து பஜ்ஜீஸ் வாங்கிட்டு வந்து வளர்க்குறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதோட ஐபால், அதாவது கருவெளியில் ஏற்படுற டிஃப்ரென்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் சிக் பஜ்ஜி. இதோட ஐயை நல்லா பாருங்க, ஃபுல் பிளாக்காக மட்டும் இருக்கும். இப்படி இருந்தா இதோட ஏஜ் 1 to 4 மந்த்ஸ் தான் இருக்கும். அதுவே ரெட்டை பேர்டா இருந்தா ஃபுல்லா ரெட்டா மட்டும் இருக்கும். ஸோ எப்பவும் ஒரு பிரீடிங் குறிக்கோளை வளர்க்க ஆசைப்படுறவங்க சிக்ல இருந்து பேர்டை வளங்க. அந்த பேர் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்ல பிரீடிங் ரிசல்ட்டா கொடுக்கும். இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனும் கூட. இதுதான் செமி அடல்ட் பஜ்ஜி. இதோட ஐயை நல்லா பாருங்க, கருவிலிய சுத்தி லைட்டா ஒயிட் கலர்ல ஒரு ரிங் வெளியே தெரியும். இப்படி இருந்தா இதோட ஏஜ் 5 to 6 மந்த்ஸ்ல இருக்கும். தென் இதுவும் செமி அடல்ட் பஜ்ஜி தான். ஏன் அப்படி சொல்றோம்னா, இதோட ஐய நல்லா பாருங்க, கொஞ்சம் நல்லா ஒயிட் கலர் சர்க்கிள் ஐபால சுத்தி வெளியில தெரியும். இப்படி இருந்தா இதோட ஏஜ் 6 to 8 மந்த்ஸ் இருக்கும். இந்த பேர்டை பிரீடிங்க்கு போட்டாதான் எக்கை தள்ளிவிடும், சிக்ஸை காப்பாத்தாது, அன்ஃபர்டைல் எக்ஸ், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த பேர்டை பிரீடிங்க்கு செலக்ட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கும். கடைசியா இதுதான் அடல்ட் பஜ்ஜி, நல்ல பிரீடிங் ரிசல்ட் தரக்கூடிய பஜ்ஜி. இதோட ஐய நல்லா பாருங்க, நல்ல டார்க் கலர்ல ஒயிட் ரிங் ஃபார்ம் ஆகி ஐபாலு குட்டியா இருக்கும். இப்படி இருந்தா இதோட ஏஜ் 8 மந்த்ஸ் ஆர் அபோவ் 8 மந்த்ஸா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.